ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் பேப்பர்ஸ் வச்சு பென் ஸ்டாண்ட் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென் ஸ்டாண்ட் செய்ய நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னா, சிசர், கலர் பேப்பர்ஸ் அண்ட் ஃபெவிகால். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக டேர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கலர் பேப்பரில் செஞ்சு காட்டுறேன். நான் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேம்பு ஸ்டிக் இல்லை அப்படின்னா ஊதுவத்தி இருக்கும் இல்லைங்களா வீட்டில், அதை வச்சு கூட நம்ம செய்யலாம். இப்போ அந்த பேம்பு ஸ்டிக்கை கார்னரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் அந்த பேம்பு ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபெவிகால் எடுத்து அந்த கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு எட்ஜஸையுமே ட்ரிம் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மெஷரிங் ஸ்கேல் எடுத்திருக்கேன், அந்த நம்ம ஸ்டிக் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடய லென்த் வந்து 24 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதோட ஆஃப் வந்து 12 சென்டிமீட்டர். நான் 12 சென்டிமீட்டருக்கு ஸ்டிக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்டிக்குமே இப்போ 12 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி 32 ஸ்டிக் செஞ்சுருக்கேன், 8 different colors. ஒரு ஒரு கலர்லேயுமே 4 ஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன், சேம் கலர் ஸ்டிக் எடுத்திருக்கேன், அது ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். அதே கலரில் இன்னும் 2 ஸ்டிக் டாப் அண்ட் பாட்டமில் வைக்கிறேன். நான் ஆல்ரெடி அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் அது ஈஸியாக பேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு கலர் எடுத்து அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ரேம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் பாட்டமை கவர் பண்ண நான் அதே மெஷர்மெண்ட் எடுத்து கார்போர்டு எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கலர் பேப்பரை அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை இந்த பாட்டமில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பென் ஸ்டாண்ட் ரெடி. இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் போதும். இதை வந்து நம்ம வந்து ஸ்டடி டேபிளில் பென் ஸ்டாண்ட் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை டைனிங் டேபிளில் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளவர் வாஷாகவும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட், நம்ம பசங்கள்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க இதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.